வணக்கம். இன்றைக்கி கம்பன் நாட்டு சமையலில் பார்க்க போகிறது சப்பாத்திக்கு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி கொண்டக்கடலை குருமா. அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கினது, ரெண்டு தக்காளி நறுக்கியது, கொண்டக்கடலை வேக வச்சது, உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன், தாளிக்கிறதுக்கு பட்டை, 2 கிராம்பு, 2 கீரெண்ணெய், பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை கொஞ்சமாக, பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை, இதோட கொஞ்சம் மஞ்சத்தூளும் கரம் மசாலா தூளும். இப்போ நெக்ஸ்ட், ஒரு பிளேட்டில் 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், ஏலக்காய், பட்டை, பச்சை மிளகாய் 2, 1/2 முடி தேங்காய், வேக வச்ச கொண்டக்கடலை, கசக்கசா கொஞ்சம். இந்த 2வது பிளேட்டில் பார்த்தது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் 1 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கிராம்பு, பட்டை, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பெருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம், வெங்காயமும் லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதுவும் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ண தக்காளி லைட்டாக வதக்கிட்டு மூடி வச்சிங்க அப்படின்னாக்கா கொஞ்சமாக வெந்துடும், ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணால் இதோ பாருங்கள் எல்லாம் வதங்கியிருக்கு. இதில் தூள் ஆட் பண்ண போகிறோம். கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். இதையும் லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. அடுத்ததாக அரைச்சி வச்ச தேங்காய் விழுது அதில் போட்டுக்கணும். அதை கழுவி அதில் இருக்க தண்ணியை கூட கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் லிட்டை போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். இப்போ கொதிச்சு வந்துருச்சு. அப்புறமா வேக வச்ச கொண்டக்கடலையை இதில் ஆட் பண்ணிக்கணும். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, இந்த மசாலாவில் நம்ம கொண்டக்கடலையை போட்டு அரைச்சிருக்கோம், அதுதான் இதில் ஸ்பெஷாலிட்டியே. இப்போ எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேவையோ தண்ணியை ஊற்றிட்டு உப்பும் பார்த்து சரி பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ கொதிச்சு வந்துட்டுருக்கு. இதில் கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொரோனா வைரஸ் அப்படின்றதுனால எல்லாமே வேக வச்சு சாப்பிட்றது நல்லது, அதனால் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே கொத்தமல்லி இலையெல்லாம் போட்டு கொதிக்க வச்சுருங்க. இப்போ நமக்கான கொண்டக்கடலை குருமா ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சைட் டிஷ், எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நமக்கான சப்பாத்தியும் கொண்டக்கடலை குருமாவும் ரெடி. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள்.